வணக்கம் நேயர்களே, நான் தாரிணி கிருஷ்ணன், கன்சல்டன்ட் டயட்டிஷியன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம் எப்படி உணவு சாப்பிடணும், எந்த உணவு ஹெல்த் அப்படின்ட்டு. இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணிகள் எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ கர்ப்பிணிகள் அப்படின்னு சொன்னாலே 10 மாதம் சுமந்து பெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது 9 மந்த்ஸ் 1 வீக், அவ்வளோதான், ஃபுல் 10 மந்த்ஸ் கிடையாது. ஸோ இந்த 9 மந்த்ஸை நாங்கள் சயின்டிஃபிக்காக 3 மாதமாக பிரிக்கிறோம். முதல் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு பிரிக்கிறோம். இதில் இந்த முதல் 3 மாதம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும் அவங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னு. அப்புறம் நாசியா, வாமிட்டிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா நேச்சரே அந்த 3 மாதம் அந்த வளரக்கூடிய குழந்தைக்கு உணவு கொடுத்துடுச்சு. அந்த ஒரே ஸ்மால் அந்த ஒரு செல்ல, அந்த முட்டையில் கம்ப்ளீட்டாக உணவு கொடுத்தாச்சு. அதனால் 3 மாதம் அதோட உணவு டேக்கின் கேர் ஆஃப். இந்த தாய் என்ன சாப்பிட முடிஞ்சதோ சாப்பிட்டோம், பட் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா 3 மாதம் வரலும் அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் ஆகணும். ஏன்னா யாருக்குமே ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த ஆக்சுவலாக ஆனவுடனே அவங்களுக்கு ஒரு ஷாக். ஏன் அப்படின்னா, இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அந்த பயத்தினால உடம்பு பல விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் நாசியா, வாமிட்டிங் ஒன்று. ஸோ பெரியவங்கள்லாம் வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க, இது கடந்து போகுமா, இதை பற்றி கவலைப்படாதீங்கம்பாங்க. ஏன்னா ஒரு 4-5 தடவை அவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்போ ரெடியாக அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க. இது அந்த காலம். இப்போ எல்லாருமே தனியாக இருக்கீங்க, அப்போ ரெடியாக பண்ணி வச்சுடுங்க. நைட்லேயோ, மத்தியானமோ, காலையிலையோ, எப்போ உங்களுக்கு இந்த நாசியா இல்லையோ அந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு புரத சத்து உணவு சாப்பிடுங்க. இப்போ இந்த 4th மந்த்லேருந்து 4, 5, 6 மிடில் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டைமில் எல்லா ஆர்கன்ஸுமே டெவலப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறு குழந்தைக்கு வந்து ஒரு 4 மாதம் அந்த வயிற்றில் இருக்கிறச்சியே கம்ப்ளீட்டாக குட்டி பிரெயின், குட்டி கண், குட்டி கால், குட்டி விரல் எல்லாமே வந்துடுது. ரூடிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்லார்ஜ்மெண்ட், 5th, 6th மந்த்லேயெலாம் என்லார்ஜ்மெண்ட். ஸோ நல்லாவே சாப்பிடணும். எப்பப்போ பசிக்குதோ அந்த உணவில் நிச்சயமாக புரத சத்து எடுக்கணும். ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் புரத சத்துக்கு சொல்கிறோம்? ஏன்னா எல்லாருமே புரத சத்தை கம்மியாக எடுக்கிறோம். இப்போ தாய்க்கு எக்ஸ்ட்ரா புரத சத்து தேவை. அதனால் அவங்க எங்கெங்கே முடியுமோ அது புரத சத்தாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ சைவ முறை சாப்பிட்றவங்க பருப்பு வகைகள் 5 விதம், அப்புறம் இந்த தோலோடு இருக்கிற தானியங்கள், இப்போ பார்த்திங்கன்னா காராமணி, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டங்கள், இது 16 விதம் இருக்குது, இதுவும் எடுக்கலாம். அதை தவிர இதுலேருந்து அடை, பெசரட், இந்த பருப்புலேருந்தும் பண்ணலாம், இந்த தானியங்கள்லேருந்தும் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம் சைவ முறையில். அதை தவிர பால், தயிர் கட்டாயம் எடுக்கணும். பட் அசைவ முறையில் இருக்கிறவங்க ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் வந்து எடுக்கலாம், முட்டை எடுக்கலாம். இது வரலும் அவங்களுக்கு ஹெல்த்தி. பட் மட்டன், மற்ற ஐட்டம்க்கெலாம் போனாங்கன்னா அதில் ரொம்ப கொழுப்பு சத்து இருக்கிறதுனால அது அந்த அளவு நல்லது கிடையாது. இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன? ஃப்ரூட்ஸ், ஒரு கப் ஃப்ரூட்டாவது கட்டாயம் எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் ஒரு வேளைக்கு 1 கப்பாவது எடுக்கணும். கர்ப்பிணிகள் கூட கார்போஹைட்ரேட் சாப்பிட பயப்படுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. கட்டாயம் நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், 3 வேளையும் சாப்பிடணும். இப்போ அந்த 6 மாதத்துலேருந்து 7, 8, 9 மாதத்தில் எந்த அளவு தேவையோ, ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக், ஒரு மிட் ஈவினிங் ஸ்நாக் அப்படி கூட ஜாஸ்தி பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஏன்னா உங்கள் உணவு சாப்பிட சாப்பிட தான் குழந்தை ஹெல்த்தியாக வளரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.